ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து தை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை, வீட்டில் வந்து பூஜையெல்லாம் முடித்தாச்சு. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போக போகிறோம். கோயிலுக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து திடீர்னு தோணுச்சு. அதனால் நாங்கள் வந்து திடீர்னு கிளம்புறோம். வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் பாடலீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து சிவபெருமான பாடலீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மனை வந்து பெரிய நாயகி அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்து 1100 வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு பெரிய கோயில். இங்கே வந்து பெரிய கோயில் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும். நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னாலே விளக்கு, பூ இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு தான் போவோம், கற்பூரம் எல்லாம். இப்போ வந்து நம்ம விளக்கு வாங்குகிறோம். எப்பயுமே கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு 2 விளக்காவது நம்ம வந்து ஏற்றிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப குடும்பத்துக்கு நல்லதுங்க. நீங்களும் வந்து கோயிலுக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி விளக்கு வாங்கி ஏற்றிட்டு வாங்க. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கோம். எப்பயுமே கோயிலுக்குள்ளே போகும்போது கோபுர தரிசனம், அதோட கொடிமரம், நந்தி தேவர் இவங்க எல்லாரையும் வணங்கிடணும். வணங்கிட்டு தான் நம்ம மூலவரை போய் பார்க்கணும். மூலவரை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து விநாயகருக்கு விளக்கு போட்டுடலாம். விநாயகருக்கு வந்து 2 விளக்கு வந்து நான் ஏற்றுறேன். எப்பயுமே வந்து நம்மளோட முழு முதற் கடவுள் விநாயகர் அவருக்கு வந்து விளக்கு போட்டு கற்பூரம் ஏற்றிட்டு நம்ம வந்து எப்பயுமே பூஜையை ஆரம்பித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது பார்த்திங்கன்னா விளக்கெலாம் போட்டாச்சு. இப்போ நம்ம உள்ளே வந்து போகலாம். உள்ளே வந்து சிவபெருமானுக்கு வந்து அர்ச்சனையும் அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் இவ்வளவு மணி சத்தம் வந்து நமக்கு கேட்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் சுவாமிக்குன்னு தனியாக ஒரு சன்னிதி இருக்குது. அப்பர் சுவாமி கதை என்னன்னு பார்த்திங்கன்னா அப்போ இருந்த மன்னர் வந்து அப்பர் சுவாமிகளை வந்து ஒரு கயிறில் கட்டி கல்லில் கட்டி கடலில் வந்து போட்டுட்டாங்களாம். அந்த கடலில் இருந்தால் ஒரு சிவனோட நாமத்தை வந்து சொன்னதுனால அந்த கல் வந்து மிதந்து வந்து அவரை காப்பாற்றி கொண்டு வந்துச்சு கரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைகளில் வந்து போட்டிருந்துருக்கு. என்னன்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து கடல்லேருந்து வெளியில் வந்த பிறகு இந்த பாடலீஸ்வரர் கோயிலில் வந்து சிவபெருமானை வணங்கின ஒரு தலம் தான் இந்த தலம். இங்கே வந்து இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவுமே இங்கே இருக்கும். அதோடு பார்த்திங்கன்னா பெரிய நாயகி அம்மன் வந்து தவக்கோலத்தில் இருக்கிற பாதாள அறையில் தவக்கோலத்தில் இருக்கிற ஒரு சன்னதியும் இங்கே இருக்குது. ஆனால் அங்கே வந்து உருவம் எதுவுமே கிடையாது, ஒரு ரூமாக மட்டும்தான் இருக்கும். அங்கே நம்ம வீடியோலாம் வந்து எடுக்கக்கூடாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கதைகளில் வந்து ஒவ்வொரு கதையும் திருநாவுக்கரசர் வந்து நம்ம சிவபெருமானை வணங்கின ஒரு தலமும் இது தான். எல்லாமே இந்த கதைகளில் போட்டிருக்கும். எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி தான் நம்ம அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்கே வந்து எல்லா கோயில்களிலுமே வந்து இந்த கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கதைகள் இருக்கும். நம்ம எல்லா கதைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம அடுத்து வர சந்ததிகளுக்கு வந்து எல்லா கதைகளையும் நம்ம வந்து சொல்லணும் இல்லைங்களா? முற்காலத்தில் எப்படிலாம் இருந்துச்சு நம்ம தாத்தா பாட்டி நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வந்து அடுத்து வர ஜென்ரேஷனில் உள்ள எல்லா பிள்ளைங்களுக்கும் நம்ம கோயில்களோட சிறப்புகள், வரலாறு எல்லாத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும் இல்லைங்களா? இங்கேருந்து இப்படி வந்தோம் பார்த்திங்கன்னா 63 நாயன்மார்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிலைகள் இருக்கும். இங்கே அப்படியே நம்ம வணங்கிக்கிட்டே போகிறோம். கோயில் வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 8:45 கிட்ட ஆகிடுச்சு, சாத்த போகிறாங்க. அதான் லைட்லாம் வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டே வராங்க. இருந்தாலும் உங்கள் கூட எல்லா சாமிகளும் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குது, பெருசாக இருக்கும். இங்கேயும் வந்து நம்ம வணங்கிட்டு போயிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோயிலுக்கு வர்றப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும், அதோட பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். கோயிலிருந்து வர அந்த நறுமணம் வந்து நம்ம சுவாசிக்கிறப்ப நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு வரும். இப்போ இப்படியே வந்தோம் பார்த்தீங்கன்னா முருகரோட சன்னதி இது. அதோட பார்த்தீங்கன்னா இது துர்கை அம்மன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நடராஜருக்கு சிலை இருக்கும், அதோட நவகிரகங்கள் தனியாக ஒரு சன்னதி இருக்கும், பைரவர் சன்னதி. எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தாலே ஒரு மன திருப்தி தான், சந்தோஷம்தான். அதுலேயும் வந்து விசேஷமான ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கிறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். உள்ளே வரப்பவே சிவபெருமானுக்கு வந்து தீப ஆராதனை காமிச்சாங்க, அதை நாங்கள் பார்த்துட்டு தான் உள்ளவே வந்தோம். வெளியில் போகிறப்ப அம்மன் வந்து
சிவனோட சன்னதி வந்து சுற்றி வராங்க, அதையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அதோட நம்ம வெளியில் வரோம், கோமாதா காட்சி கொடுத்துட்டு போகிறாங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.